ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஓ சமையல். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 4 வகையான கொழுக்கட்டை, 2 பூரணம் கொழுக்கட்டை, 2 பிடி கொழுக்கட்டை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பூரண் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக 1/3 கப் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தேங்காய் பூரன் செய்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு பொடிச்ச பாதாம் முந்திரி நான் சேர்த்துருக்கேன். இதற்கு பதில் நீங்கள் வந்துட்டு வேர்க்கடலையை கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கவே இல்லைனா கூட நல்லாயிருக்கும். 1 கப்பு தேங்காய்க்கு நான் 3/4 கப்பு வெல்லம் இப்போ சேர்க்குறேன். இதில் கல் இல்லாததால் நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன், இல்லைனா இதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவு இருக்கும் போது இறக்கிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இது மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கலாம். நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துருக்கதால் அது கட்டியும் முட்டியுமா ஆகும். அந்த கட்டிகளெல்லாம் எடுத்து விட்டு நல்லா உதிரியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு உதிரியாக வரணும். இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது கட்டி முட்டி ஆகாத அளவு உடனே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த சூடுலேயே இந்த மாவு நல்லா வெந்திருக்கணும். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போது இது மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் மாவு கையில் ஒட்டவே இல்லை. இப்போது இதை ஈர துணி போட்டு மூடி நம்ம இதை வச்சிடலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு. இப்போது கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு அச்சில் தான் செய்ய போகிறேன். அச்சில் வந்துட்டு நம்ம நெய்யை தடவிக்கலாம். 1 தடவை நெய் தடவனா போதும். இப்போது 1 சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். அதை அச்சுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த அச்சில் உள்ள டிசைன் வந்துட்டு நம்மளோட கொழுக்கட்டையில் நல்லா ப்ரெஸ் ஆகி வரும். பாருங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பூரணம் வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் மாவு வச்சு அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அச்சில் உள்ள டிசைன் நம்ம கொழுக்கட்டையில் வந்திருக்கு. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணதால தான் இந்த அளவுக்கு டிசைன் வந்திருக்கு. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவில் வந்துட்டு ஈர துணியை அப்படியே மூடி வைங்க, இல்லைனா வந்துட்டு மாவு காஞ்சிரும். இப்போது அதே மாதிரி நம்ம மாவை வந்துட்டு இதை அச்சில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வந்து காரப்பூரன் சேர்க்க போகிறோம். நம்ம பாசிப்பருப்பில் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மேல் மாவு எடுத்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் அழுத்தம் கொடுத்து. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீமர் தட்டில் அடுக்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் இதை உள்ளேயே வைக்கணும்.
இப்போது இதை நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பிடி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 tablespoon அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 teaspoon கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். 1/2 teaspoon உளுத்தம் பருப்பு, 1/2 teaspoon கடலைப்பருப்பு, கொஞ்சம் நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 teaspoon அளவு பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 cup இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன், அதுக்காக 1 cup அளவு தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 teaspoon அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 cup அளவு இடியாப்ப மாவு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தான் கட்டியும் முட்டியும் ஆகாது. 1/2 cup மாவுக்காக 1 cup அளவு தண்ணி சேர்த்தா நமக்கு நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை கிடைக்கும். இது கூடவே 1/4 cup அளவு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவிய தேங்காய் சேர்க்கறதுக்கு பதில் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்தோன்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும் போது நமக்கு அந்த தேங்காய் வாயில் தென்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா தான் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு வந்துட்டு ரஃப் ஆகாது. இப்போ அவ்வளோதான், இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது கையில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போது இதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கையிலேயே ஒட்டலை பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த திக்னஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருண்டை பண்ணி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட கை அச்சு அதில் எவ்வளோ அழகாக படிஞ்சிருக்குன்ட்டு. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி இது மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளோட எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடும். இப்போது எல்லா மாவுலேயும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போது இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக 1/4 cup அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 cup அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதான் இதனுடைய அளவு. என்னோடய வெள்ளத்தில் கல் மண் இல்லாததால் நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 teaspoon அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் 1 teaspoon அளவு பொடித்த பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 1/4 cup அளவு நல்ல நறுக்கிய தேங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்குமே நீங்கள் வந்துட்டு நறுக்கி சேர்த்தீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் தென்படும் போது. இப்போது 1/2 cup அளவு இடியாப்பு மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி தென்படாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 cup இடியாப்ப மாவுக்கு 1 cup தண்ணின்றது தான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோ நேரம் நம்ம வச்சுருந்தாலுமே கொழுக்கட்டை நல்லா வந்துட்டு ஹார்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட வெளியே கொஞ்ச நேரம் எடுத்து சூடு பண்ணாமையே சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க சாஃப்டாக வர அளவுக்கு. இந்த சூடுலேயே மாவு நல்லா பாதி வெந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாயிடணும். இப்போ அவ்வளோதான், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எந்த திக்னஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட விரல்களோட அச்சு அதில் தென்படுற மாதிரி இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் எடுத்து நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போது நல்ல தண்ணி கொதி வந்துருச்சு.
இப்போது நம்ம கார கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீமில் இருக்கட்டும். இப்போது நம்ம இனிப்பு கொழுக்கட்டையை நம்ம ஸ்டீமர் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுவும் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதையும் உள்ளே வச்சிடலாம். இப்போது இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது நம்மளுடைய பூரன் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட பூரன் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பிடி கொழுக்கட்டையும் பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கையிலேயே ஒட்டவே இல்லை. இப்போது ஸ்வீட்டு கொழுக்கட்டையும் பார்த்துடலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கையில் ஒட்டவே இல்லை. சூடு தணிஞ்சதுக்கப்புறம் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போது எல்லா கொழுக்கட்டையும் சூடு தணிஞ்சிருச்சு. நம்ம இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டை. இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், பிடி கொழுக்கட்டை கூட ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியில் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஹார்ட் ஆகாது. ஸ்வீட்டு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.